நார்மல் டெலிவரி ஆஃப்டர் சிசேரியன்னா டோலாக் அப்படின்னு சொல்லுவோம். அது ட்ரையல் ஆஃப் லேபர் ஆஃப்டர் சிசேரியன். யூ கேன் கிவ் அ ட்ரையல், கட்டாயம் நார்மல் தான் ஆகும் ரெண்டாவது குழந்தையும், இல்லை கட்டாயம் சிசேரியன் தான் ஆகும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் ஒரு 1.5 வருடத்துலேருந்து 2 வருட இடைவெளியாவது இருக்குது. முதல் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணது வந்து குழந்தையோட ரீசன்காக, லைக் குழந்தைக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் இருந்தது, இல்லை குழந்தை வயிற்றுக்குள்ளேயே அக்கி போயிடுச்சு, குழந்தைய வந்து ப்ரீச்சாக அதாவது தலை கீழே இல்லாமல் புட்டப்பகுதி கீழே இருந்தது, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த தடவை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதுபோக தானாக பிரசவ வலி, இப்போ 2வது பிரசவத்தில் பிரசவ வலி தானாக வந்துச்சு, உங்களுக்கு குறுக்கெலும்பு எல்லாமே நல்லா அடிக்குவேட்டாக ஸ்பேஷியஸாக இருக்குது, குழந்தை வந்து ரொம்ப ஓவர் வெயிட் இல்லை, உங்களுக்கும் 2வது ப்ரெக்னன்சியில் பிபியோ சுகரோ இரத்த சோகையோ இல்லை வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்னா நார்மல் டெலிவரி கட்டாயம் ட்ரை பண்ணலாம், நல்ல சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது.